விழுப்புரத்தில் பத்து ரூபாய் பிரியாணியாக பிரியாணி கடையின் முன்பு குவிந்த நூற்று கணக்கானோரை அடித்து விரட்டிய போலீசாரின் தடையை மீறியும் பிரியாணியை உணவு பிரியர்கள் வாங்கி ருசித்தனர் விழுப்புரம் நகரில் புதிதாக ரூபாய் பத்து பிரியாணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பரவியது இதை கண்ட பொதுமக்கள் திங்கட்கிழமை அந்த பிரியாணி கடை எங்கே உள்ளது என்று தேடினார் அப்போதுதான் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே சாலையோரம் தள்ளுவண்டி கடைதான் அந்த பிரியாணி கடை என்பதை அறிந்தனர் இதனால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பிரியாணி செய்யும் இடத்திற்கு தேடிச் சென்றார்கள் புதிய பேருந்து நிலையம் எதிரே பிரியாணி வாங்க குவிந்திருந்த கூட்டத்தை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் இதன் பிறகு வேறு ஒரு இடத்தில் பிரியாணி கடையை திறந்தனர் அங்கும் ஏராளமானோர் குவிந்ததால் திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதை அறிந்த போலீசார் அங்கும் சென்று அந்த கூட்டத்தை விரட்டி அடித்தனர் இதனால் ஏமாற்றம் அடைந்த பிரியாணி ரசிகர்கள் மீண்டும் பிரியாணி செய்யும் இடத்திற்கு திரண்டு வந்தனர் வேறு வழி இல்லாமல் பிரியாணி கடைக்காரர்கள் அந்த இடத்திலேயே பிரியாணி வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பின்னர் அங்கே பிரியாணியை விற்பனை செய்தனர் இதனை நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் வாங்கி சென்றனர்